அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பக்கத்தில் நம்ம பார்க்க போறது பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மகா சிவராத்திரி அன்று இதை செய்து பாருங்கள் பிறகு நடக்கும் மாற்றத்தை மகா சிவராத்திரி நமக்கே தெரியாம கூட விரதம் இருந்தா மிகப்பெரிய அருள் கிடைக்கும் பல நன்மைகள் நமக்கு இருக்கும் இதே நம்ம தெரிஞ்சு பண்ணும்போது எவ்வளவு நன்மைன்னு யோசிச்சு பாருங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் நம்ம முழுமையான விரதம் இருந்து சிவபெருமான மனதில் நினைத்து வழிபாடு பண்ணா நமக்கு பல நன்மைகள் இருக்கு அதற்கு ஒரு எடுத்துக்காட்டும் கூட சொல்லலாம் ஒரு வேடன் அவனோட பேர் வந்து பாத்தீங்கன்னா அங்குலன் அவன் வந்து ஒரு வேடனா இருக்கிறனால அவனோட தொழில் என்னன்னா விலங்குகள் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல போய் அங்க விலங்குகளை கொன்று அந்த உணவை தானும் சாப்பிட்டு தன் குடும்பத்துக்கு கொடுக்கறதான் அவனுடைய வழக்கமாவே இருந்துச்சு ஒரு நாள் இது ஒரு காட்டுக்கு போயிருக்கான் அங்க இருக்கக்கூடிய கீழே வலையை விரிச்சிட்டு மரத்து மலை ஏறி உட்காந்துப்பான் ஏதாவது விலங்கு வருமா விலங்கு வந்து பாத்தீங்கன்னா அத வலையில மாட்டுமா அதன் பிறகு நம்ம கொண்டு போய் குடும்பத்தோட சாப்பிடலாம் வெயிட் பண்ணிருக்கான் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பாத்திருக்கான் எந்த ஒரு விலங்குமே வரல சரி அங்க ஒரு குளக்கரை இருக்கு எப்படினாலும் நைட்டு அங்க தண்ணி குடிக்கிற மிருகங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மரத்து மேல ஏறி உட்காந்துட்டு இருக்கான் மரத்து மேல இருந்த என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மரத்துல கூடிய இலை கீழே பிச்சு பிச்சு ஒவ்வொன்னா போட்டுட்டு ஏதாவது விலங்கு வருமா விலங்கு வருமா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்கான் அதுவும் விடிய விடிய எந்த ஒரு விலங்குமே வரல ஆனா இவன் தொடர்ந்து கண்ணு கண்ணை முடிச்சுட்டு விலங்கு வருமா அப்படின்னு பாத்துட்டு இருக்கான் விடிய ஆரம்பிக்கிறப்ப அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடவுளே ஏன் இந்த நாள் இப்படி பண்ணிட்டேன் காலையில இருந்து நானும் சாப்பிடல என் குடும்பமும் சாப்பிடல நைட்டும் எல்லாமே பட்னியா இருக்கு ஏதாவது ஒரு வழிவகை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிட்டே நைட்டு ஃபுல்லா அங்க உட்காந்துட்டு இருந்திருக்கான் ஆனா அவனுக்கே தெரியாமல் அவன் பண்ண விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நாள் முழுவதுமே அவங்க சாப்பிடவே இல்லை அடுத்தது அந்த நாள் முழுவதுமே அவன் என்ன பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒரு வில்வ மரத்து மேல ஏறி உட்காந்து அங்க வில்வ இலைகளை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கீழே போட்டிருக்கான் அங்க கீழே இருக்கக்கூடிய சிவலிங்கத்துல அது பட ஆரம்பித்து அவனுக்கு அந்த அருள் கிடைச்சிருக்கு அந்த நாள் தான் மகா சிவராத்திரி தினமாகவும் அமைஞ்சிருக்கு அவனுக்கே தெரியாமல் மகா சிவராத்திரி அன்னைக்கு வில்வேளைகளை சிவன் மேல போட்டனால சிவன் அதை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு தேவையான அனைத்து செல்வ வளங்களும் கொடுத்திருக்காரு அதே போல அவனுடைய வாழ்க்கையவே அவனையே தன்னோட சிவ கணங்களை ஒருத்தராவே சிவன் ஏற்றிருக்காரு தெரியாமல் செய்த ஒருவனுக்கே இவ்வளவு பலன் அப்படின்னா இந்த நாள் முழுவதுமே நம்ம முறைப்படி விரதம் இருந்து நான்கு கால பூஜைய முறைப்படி நம்ம எடுக்கும் போது முன்னூத்தி அறுபது ஆண்டுகள் பலன் நமக்கு கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய தப்பு பண்ணியிருப்போம் நிறைய விஷயங்கள் நமக்கே தெரியாமல் கூட நிறைய தவறு பண்ணியிருப்போம் இது போன்ற நேரங்களில் நம்மளோட கரும வினைகள் அதாவது நம்மளோட முற்பிறவில் நம்ம செஞ்ச பாவங்களோ இந்த பிறவில நம்ம நிறைய பாவம் பண்ணியிருப்போம் இந்த பிறகு நம்ம செய்யக்கூடிய பாவங்களும் நம்ம கூட வந்துட்டே இருக்கும் இந்த பாவங்கள் தான் நம்மளை கஷ்டப்படுத்திட்டு ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு நமக்கு வழிவகை பண்ணிட்டே இருக்குது இந்த மகா சிவராத்திரி நம்ம கடைபிடிக்கிறனால நம்மளுடைய கரும வினைகள் முழுமையா அழியாதுங்க ஆனால் குறைய ஆரம்பிக்கும் அடுத்தது முடிஞ்ச அளவுக்கு நம்ம இல்லாதவங்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க உங்களால் முடிந்த உதவிகள் பண்ணிட்டே வந்து பாருங்க கர்ம வெணிகள் முழுமையா உங்களுக்கு கழிய ஆரம்பிக்கும் அப்ப இந்த உலகத்துக்கு தேவையான இந்த வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நன்மைகளுமே நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் செல்வ வளங்களோட நமக்கு நல்லா வாழவும் முடியும் நம்ம குடும்பம் எல்லாருமே சந்தோஷமான வாழ்க்கை நோய் நொடி இல்லாத வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் இது எல்லாத்தையுமே இந்த விரத முறை உங்களுக்கு கொடுக்கும் இந்த மகா சிவராத்திரி விரத முறை பூஜை முறை எல்லாமே நான் முன்னாடி வீடியோல கொடுத்துருக்கேன் அதை பார்த்துக்கோங்க அதன்படி நீங்க விரதம் இருங்க பிறகு இந்த மகா சிவராத்திரி நிறைவு பண்ண பிறகு உங்களால முடிஞ்சளவுக்கு யாருக்குமே எந்த ஒரு கெட்டதும் மனதாலும் கூட நினைக்காதீங்க யாரா இருந்தாலும் உங்களால எந்த நல்லது பண்ண முடியுமோ நல்லது பண்ணுங்க ஆனா கெட்டது பண்ணு நினைக்காதீங்க ஒருத்தருக்குமே அவங்க தப்பானவங்களாவே இருந்தாலும் அவங்களுக்கு நீங்க கெட்டது பண்ணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு நீங்க நல்லவங்க அப்படின்னு உங்க மனதில் நினைத்து அதற்கு தகுந்த போயிட்டே இருங்க உங்களால அடுத்தவங்களுக்கு உதவி பண்ண முடிஞ்சா உதவி பண்ணுங்க அட்லீஸ்ட் மிருகங்களுக்காக தினமும் உணவு கொடுத்துட்டு வாங்க இப்படி பண்ணனீங்கன்னா உங்க கரும வினைகள் முழுமையாக குறைய ஆரம்பிக்கும் இந்த வாழ்க்கைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே கிடைக்கும் மனதளவில் நல்லவங்களா இருங்க அடுத்தவங்களுக்கு மனதளவு கூட தீங்கு விளைவிக்காமல் இருந்து பாருங்க கண்டிப்பா இந்த வருடமே உங்க அனைவருக்குமே வெற்றிகரமான வருடமா மாறும் நல்ல எண்ணத்தோட செயல்படுங்க இந்த மகா சிவராத்திரி அருள் முழுமையா அனைவருக்குமே கிடைக்கும் நன்றி வணக்கம்